இனியா சிறியில சுவாரஸ்யமான திருப்பங்களோட என்னெல்லாம் இனி அடுத்து பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாயா சூழ்ச்சியை உடைக்கிறது மட்டும் இல்லாம இனிமே மாயா நம்ம இனியா பக்கம் தலை வச்சு படுக்காத அளவுக்கு நம்ம விக்ரம் சார் வேற லெவலா இந்த மாயாவுடைய கேரக்டர் தெரிக்க விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் நல்ல சிவோடைய இம்ச தாங்க முடியல, பையன் அதாவது தன்னுடைய பையனும் கூட பார்க்காம அவனுடைய நிம்மதியை ரொம்பவே வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. விக்ரம் சாரோ நம்ம இனியா கூட சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவங்களுடைய பிரிவு மட்டுமே அவங்களுக்கு நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல மாயா விக்ரம் அடைஞ்சே ஆகணும், விக்ரம் எனக்கு சொந்தமானவன், எப்படி இவன் இனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும், அது என்னுடைய வாழ்க்கை, நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இனியாவை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இனியாவை ஏன் பழிவாங்குற அப்படிங்கிற விஷயம் தீனதயாள் கிட்ட சொல்லாமலேயே சில விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த தீனதயாளனை பொறுத்த வரைக்கும் எனக்கு விக்ரம் தான் தேவை, உனக்கு இனியா தான் தேவை, அப்படி இருக்க போய் நான் விக்ரம பழிவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது நீ விரும்பி இருக்க அப்படின்னு சொன்னா அப்போ உன்னுடைய தேவைக்காக தான் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தீனதயாளனுக்கு வர ஆரம்பிக்கும். கடைசியில தீனதயாளன் கண்டிப்பா இந்த மாயாவுக்கு சப்போர்ட்டா இருக்க போறதும் கிடையாது, அதனால காய பார்த்து பார்த்து நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இந்த கண்ணாயிரமும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு இந்த ஜாமீன் ரத்தாக போகுது, இனியாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் மாயாவும் ஃபோன் பண்ணி விஷயத்தை பேசியிருக்காங்க. இதுல என்ன மாயா சொல்ற இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் சொல்றபடி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி உடனே அடுத்த ஒரு பிளானுக்காக இறங்கியிருக்காங்க. இது எந்த விதத்திலையும் இனியாவை விக்ரம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான கலவரமான ஒரு பிளான்ல இறங்கியிருக்காங்க. இதுல தீனதயாளனுக்கு மாயா சொல்றதுக்கெல்லாம் அப்படியே தலையாட்டிட்டு இருக்காங்க. மாயா எதுக்கு எதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரியல. ஆனா தீனதயாளனை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரம பழிவாங்கணும், அது பொண்டாட்டியே பிரிக்கணும், அது எது எப்படி நடந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ இனியாவை கடத்தி வச்சு ஆட்டம் கட்டிட்டு இருக்க இந்த மாயா அடுத்து நம்ம இனியாவை கொலை பண்ணணும், அவ இல்லாமலேயே பண்ணிடணும், அவ வெளியே எங்கேயாவது பார்த்தா அவளை ஷூட் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த மாயா துணிவாங்க. இந்த தீனதயாளும் நமக்கு அதுதானே வேணும், ஏன்னா விக்ரம அடிக்கிறத விட இனியாவை அடிக்கிறது தான் அவனுக்கு வலிக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான சம்பவங்கள்ல நம்ம விக்ரம் சார் இனி அடுத்தடுத்து மூவ் பண்றதுதான் எப்படி. இது மட்டும் இல்லாம நம்ம விக்ரம் சாரும் சரி அந்த இடத்துல சூர்யாவுடைய உதவியோட தான் பக்காவா இறங்க போறாங்க. சூர்யாவோ சூப்பரா அவங்க அம்மா ராஜி ஆண்டிய ரொம்பவே வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாத மாதிரி மூவ் பண்றாங்க. தெரிஞ்சா நம்ம எந்த விதத்துலயும் நம்ம இனியாவுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியாதுன்னு சொல்லி இனி இந்த தீனதயாள் என்னதான் வந்து ஜட்ஜி கிட்டேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பெருசா நம்ம இனியாவை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே அந்த ஒரு நாள் டைம்ல தப்பிச்சிருக்கலாம் நம்ம இனியா, ஆனா அடுத்த நாள் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல தீனதயாள் சொன்ன டைமுக்கு சூப்பரா வந்து சைன் போட்டு இந்த தீனதயாள் முஞ்சில கரிய பூசி நம்ம இனியாவை இனி வேற லெவலா பாதுகாக்க போறாங்க நம்ம விக்ரம் சார். அது மட்டும் இல்லாம தீனதயாள் சூழ்ச்சி ஜட்ஜ் வரைக்கும் போகணும். இந்த தீனதயாள் ஏற்கனவே குடிச்சிட்டு கும்மாலம் அடிச்சு ரோட்ல எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத இனி நம்ம கமிஷனர் சார் விடக்கூடாது. எல்லாமே திற போட்டு வெளிச்சமாக்கணும், இந்த தீனதயாள் இந்த பதவியிலிருந்து விளக்கணும். இதுக்கப்புறம் நம்ம விக்ரம் சார் சூப்பரா வேற லெவலா மாஸ் என்ட்ரி கொடுத்து மறுபடியும் இந்த தீனதயாள் தரத்தர்னு ரோட்ல இழுத்துட்டு வந்து ஜெயில புடிச்சு அடைச்சு வச்சு நம்ம இனியாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்களோ அதை விட மூணு மடங்கு நம்ம விக்ரம் சார் வச்சு செஞ்சா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் விக்ரம் சாருடைய அடுத்தடுத்து மரண ஆட்டத்தை பார்க்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.